பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் அன்பு குழந்தையே நீ எப்பொழுதும் என் பிரியமான பிள்ளை என் கவனம் எப்பொழுதும் உன் மீதுதான் என் செல்லமே எப்பொழுதும் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் உன்னுடன் பழகிய சிலர் வாழ்க்கையில் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பர் சிலர் உன்னை ஏமாற்றி உனக்கு வாழ்வின் பாடத்தை புகுட்டி நல்ல அனுபவத்தை உனக்கு பரிசளித்திருப்பார்கள் அவர்கள் உன்னை மேலும் காயப்படுத்தி துரோகம் செய்து உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்றாலும் நீ எதையும் பேசாமல் அமைதியாக இரு உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் என்று அர்த்தம் இந்த உலகில் உள்ள அனைவரும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளிலிருந்து தப்புவது இல்லை எல்லோரும் இது போன்ற சூழ்நிலைகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் கவலைப்படாதே என் செல்லமே உன் கஷ்ட காலங்கள் முடிந்துவிட்டது நீயும் மற்றவர்கள் போல் தலை நிமிர்ந்து வாழும் காலத்திற்குள் நுழைந்து விட்டாய் உன்னிடம் நான் சொல்வது ஒன்றுதான் எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டி செல்லும் மனது இதற்கு முன்னர் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப்பார் இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாக உழைக்க தொடங்கிவிட்டாய் இனிமேல் நீ சந்திக்க போவது வெற்றி கொண்ட நேர்முகம்தான் தடைகளை தகர்த்து உன் முயற்சியால் உன் வாழ்க்கை வெற்றிகரமாக அமையப் போகிறது எதற்கும் வருந்தாதே உன்னை அழுத்தும் அளவைக்கும் அனைத்தையும் தூர எறிந்து நடைபோடு உன் வாழ்வில் நீ பார்த்த சில விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்பு தான் உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது உன்னை மாற்றிக்கொள்ள நீ விரும்புகிறாய் ஆனால் அவற்றை நடைமுறைக்கு கொண்டு வருவதில் தடுமாறுகிறாய் கவலைப்படாதே எல்லோருக்கும் இந்த பிரச்சனை உள்ளது நீ தடுமாறாமல் என்னிடம் முழு நம்பிக்கையை வைத்து முயற்சி செய் கண்டிப்பாக உன் ஆசை நிறைவேறும் நீ உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாயப்பா நான் அறிவேன் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது கடன் தொல்லைகள் விலகும் உனக்கு வரவேண்டியவை வந்து சேரும் எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பிய வேலை இவை அத்தனையும் எனது பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் உனக்கு கிடைக்கப் போகிறது இனி நீ கொடிகட்டி பறக்கப் போகிறாய் நல்லதே நடக்கும் என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ